ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நாடன் ஸ்டைல் வாழை மீன் கறி தான் பார்க்க போகிறோம். வாழை மீன் எப்படி டேஸ்ட்டாக வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் அல்லது சட்டி எடுத்துக்கோங்க. எடுத்து நம்ம வந்து மல்லிப்பொடி தான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். 3 ஸ்பூன் மல்லிப்பொடி. அடுத்து ஆட் பண்ண போகிறது வந்து 2 ஸ்பூன் மிளகாய் பொடி. 2 ஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணி இதை வந்து ரோஸ்ட் பண்ண தான் போகிறோம். லைட்டாக ஒன்று வறுத்தெடுக்கிறோம். லைட்டாக அந்த பச்சை வசனை போகிறதோட லைட்டாக இந்த மாதிரி வறுத்தெடுத்துருவோம். இந்த ஃபிஷ் வந்து வாழை மீன் வந்து கறியும் வைக்கலாம், ஃப்ரையும் பண்ணலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து இப்படி லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துருவோம். அந்த மல்லிப்பொடியும் மிளகாய் பொடியையும் எடுத்து இந்த மாதிரி இதை வந்து இனி ஒரு பவுலில் வந்து செப்பரேட் பண்ணிடுவோம். செப்பரேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அதே இதில் வந்து நம்ம சட்டியில் வந்து வெந்தயம் எடுக்கிறோம். வெந்தயம் 1 ஸ்பூன் போதும். 1 ஸ்பூன் வெந்தயம் போதும். அதையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி இதையும் சேம் பொடிக்க வேண்டியதான், பவுடர் பண்ண வேண்டியதான். இது வந்து நல்லா டேஸ்ட்டு தரும் பாருங்கள். இதை வந்து கூல் பண்ண வச்சுருவோம். இப்போ கூல் பண்ண வச்சு மிக்சி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுக்க வேண்டியதான் வெந்தய பொடியை. இதையும் பொடிச்சு எடுத்துடலாம். பொடி ரெடி ஆகிடுச்சு. இதையும் மாற்றி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து அரைக்க வேண்டியது வந்து சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் வந்து 8 அல்லது 9 வெங்காயம் எடுக்கலாம். அடுத்து வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க மல்லிப்பொடியும் மிளகாய் பொடியும் எடுத்துருவோம். இதை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் கிரைண்ட் பண்ணோம். அடுத்து தண்ணி விட்டு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ பாருங்கள் வாழை மீன் எடுத்து வச்சாச்சு. இது வந்து நான் மஞ்சள் பொடி மிளகாய் பொடி உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து புளி தண்ணி விட்டுருவோம். புளி தண்ணி விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கிரைண்ட் மிக்ஸ், கிரைண்டட் மிக்ஸ் தான் இப்போ வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் வந்து தண்ணி ஆட் பண்ணி விட்டுடலாம். தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி விட்டுருவோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கறி. நீங்கள் இந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து வெந்தய பொடி 1 ஸ்பூன் வெந்தய பொடி தான் ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒன்று சுற்றி விட்டுருவோம். எல்லாம் அப்படி மிக்ஸ் ஆகும். இனி கேஸ் ஆன் பண்ணி வைக்க வேண்டியதான். இதே மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குக் ஆகட்டும் ஃபிஷ்ஷு. இப்போ வந்து இன்றைக்கி நைட்டெல்லாம் பண்ணி வச்சா நாளைக்கு எடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் கறி. இந்த மாதிரி பாருங்கள் பாயிலர் நல்லா குக் ஆகட்டும். கொஞ்சம் குக்கானது இந்த மாதிரி சுற்றி விட்டுருவோம். சால்ட் இல்லைன்னா இந்த டைம் நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து புளி தண்ணியிலே சால்ட் ஆட் பண்ணனால ஆட் பண்ணல. நீங்கள் வந்து தேவையான இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த டைம் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் லாஸ்ட் இந்த மாதிரி சுற்றி விட்டுருங்க. 2 ஸ்பூன் விடலாம். அடுத்து கறிவேப்பிலை இவ்வளோ விட்டு லைட்டாக ஒன்று சுற்றி விட்டுரும். நம்மளுடைய சூப்பரான டேஸ்டியான வாழை மீன் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து அப்படியே அடைச்சி வச்சு நாளைக்கு நம்ம எடுத்தோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். பை. தேங்க்யூ.